சா பார்ட் டூ 2005 ரிலீஸ் ஆன ஒரு கில்லர் ஃபிலிம் தான் இது. இந்த படத்தோட பார்ட் ஒன்னோட ஸ்டோரி தெரியாதவங்க நான் அதுக்கான வீடியோ போட்டிருக்கிறேன், அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்புறமா இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஜிக்ஸாவோட கேமில் ஒருத்தன் மாட்டிகிட்டு இருக்கிறான். அவனோட கழுத்தில் ஒரு வெப்பன் பொருத்தப்பட்டிருக்கு. அந்த வெப்பனை டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கான கீ அவன் கண்ணுக்குள்ளேயே வச்சு ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை அவன் கண்ணை நோண்டி தான் எடுக்கணும். பட் அவன் ட்ரை பண்ணுறான், அவனால் முடியலை. ஸோ அவன் செத்து போயிருந்தான். இவனோட நேம் டேனியல். இவனோட அப்பா ஒரு டிடெக்டிவ், அவரோட நேம் எரிக் மேத்யூ. எரிக் மேத்யூ டேனியலை பிக்கப் பண்ண லேட்டாக வராரு. ஸோ ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு வாக்குவாதம் நடக்குது. ஸோ ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அடுத்து எரிக் மேத்யூவுக்கு ஒரு கால் வருது. காலில் என்ன சொல்கிறாங்கன்னா, சாவோட கேமில் மாட்டி ஒருத்தன் இறந்து போயிருக்கிறான், அவனோட டெட் பாடியை பார்க்குறதுக்கு நீங்கள் வரணும்னு சொல்லி இன்னொரு டிடெக்டிவ் இவருக்கு கால் பண்ணி கூப்பிடுறாங்க. இவரும் அந்த இடத்துக்கு போகிறாரு. அங்கே போய் அந்த டெட் பாடியை பார்க்கும்போது அந்த டெட் பாடி உடம்புல ஃபுல்லாமே பசில் மார்க் இருக்குது. ஸோ இது ஜிக்ஸா தான் பண்ணியிருக்கான்னு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த வீட்டோட சுவரில் என்ன எழுதியிருக்குன்னா, லுக் க்ளோசர் டிடெக்டிவ் மேத்யூன்னு எழுதியிருக்கு. ஸோ அன்னைக்கு நைட் ஃபுல்லாக அவர் அதை தான் திங்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அந்த க்ளூ என்னன்னா, ஜிக்ஸா கில் பண்ண யூஸ் பண்ண வெப்பனில் வில்சன் ஸ்டீல்னு போட்டிருக்கு. ஸோ அந்த வில்சன் ஸ்டீல் இருக்கிற இடத்துக்கு அடுத்த நாள் காலையில் போலீஸோட போய் இறங்குறாரு. அங்கே தான் ஜிக்ஸா இருக்கிறான்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகுது. போலீஸ் எல்லாம் உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. என்ட்ரு ஆகும்போது ஒரு போலீஸ்மேனுக்கு அடிப்படுது. ஜிக்ஸா வச்சுட்டு இருந்தால் ட்ராப்பில் அவர் மாட்டிட்டாரு. ஸோ இப்போ போலீஸ் எல்லாம் ஜிக்ஸாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஜிக்ஸா யாருன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபஸ்ட்டு பார்ட்டில் புடமா படுத்திருந்த அந்த ஜான் கேரக்டர் தான் ஜிக்ஸா. ஸோ இப்போ மேத்யூ ஜிக்ஸா கிட்ட என்ன கேட்குறாருனா, நீ தானே ஜிக்ஸா அப்படின்னு கேட்குறாரு. பட் ஜான் என்ன சொல்கிறான்னா, என் பேர் ஜிக்ஸா இல்லை, என் பேர் ஜான், எனக்கு ஜிக்ஸாங்கிற பேரை வச்சதே இந்த போலீஸ்காரங்க தான் அப்படின்னு சொல்கிறான். ஜான் மேத்யூவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அது அந்த ரூமில் இருக்குது, போய் பாருன்னு சொல்லி மேத்யூ கிட்ட சொல்கிறான். மேத்யூ அந்த ரூமில் போய் பார்க்கும்போது அங்கே இருக்க சிஸ்டத்தோட மானிட்டரில் என்ன தெரியுதுன்னா, ஒரு 8 பர்சன்ஸ் அங்கே ட்ராப்பில் இருக்கிறாங்க, அதாவது ஜிக்ஸா கேமில் மாட்டிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பர்சன் யாருன்னா, மேத்யூவோட சன் டேனியல். அந்த 8 பர்சன்ஸில் 5 மென் இருக்கிறாங்க அண்ட் 3 லேடிஸ் இருக்கிறாங்க. 3 லேடிஸில் ஒரு லேடி யாருன்னா, நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ரிமார்க்கபிள் கேரக்டர்னு சொன்னேன், அந்த அமெண்டா தான். அந்த அமெண்டாவும் இந்த கேமில் இருக்கிறா. இவங்களுக்கான டாஸ்க் இருக்கிற டேப் ரிகார்டை அமெண்டா தான் தேடி கண்டுபிடிக்கிறான். ஸோ அந்த டேப் ரிகார்டில் என்ன இருக்குதுன்னா, நீங்கள் இன்னும் 2 ஹார்ஸில் சாக போகிறீங்க, நீங்கள் சுவாச்சிட்டு இருக்கிற காற்று பாய்சன் கலந்தது, இதிலிருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா உங்களுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற அந்த லாக்கரில் ஒரு இன்சுலின் இருக்குது, அதை எடுத்து நீங்கள் போட்டுக்கிட்டால் தான் தப்பிக்க முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் 2 ஹார்ஸ் வெயிட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த டோர் திறக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க சுற்றி சுற்றி சாவி இங்கே இருக்குதுன்னு தேடுறாங்க. ஸோ அங்கே ஒரு சாவி கிடைக்குது, அந்த சாவியில் நீங்கள் இதை வச்சு அந்த கதவை திறக்காதீங்கன்னு போட்டிருக்கு. ஸோ இந்த டிஸ்பிளே ஆகிற பிக்சரில் இருக்கிற மேன் வந்து அவனாக போய் அந்த சாவியை வச்சு அந்த டோரில் அன்லாக் பண்ண ட்ரை பண்ணுறான். அந்த டோருக்கு பின்னாடி ஒரு கன் பொருத்தப்பட்டிருக்குது. இவன் கீழே வச்சு அன்லாக் பண்ண போகும்போது அந்த கன் ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் ஆகி இவன் செத்து போயிடுறான். இப்போது ஜானும் போலீஸும் இருக்கிற இடத்த காட்டுறாங்க. அங்கே ஜான் மேத்யூ கிட்ட என்ன சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் நேரம் என் கூட பேசு, உன் பையன் கேம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணான்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வருவான், அப்படி இல்லைனா நானே அவன் எங்கே இருக்கிறான்னு உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இவ்வளோ நேரம் இவங்க அன்லாக் பண்ண ட்ரை பண்ண அந்த டோரோட லாக் இப்போ ஓப்பன் ஆயிடுது. ஸோ இவங்க எல்லாம் வெளியில் போகிறாங்க. வெளியில் போய் இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, இனி நம்ம இந்த கேமோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணால் ஈஸியாக வெளியில் வந்துடலாம்னு பேசிக்கிறாங்க. ஸோ அடுத்த ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே இவங்க எல்லாம் இங்கே ஏதாவது ட்ராப் இருக்கான்னு சொல்லி தேடுறாங்க. தேடிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கதவு கிடைக்குது. அந்த கதவு வழியாக கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போகிறாங்க. பேஸ்மெண்ட்டுக்கு போனால் அங்கே ஒரு டெட் பாடி இருக்குது. அந்த டெட் பாடியோட உடம்புல என்ன இருக்குதுன்னா, ஆபி அப்படிங்கிற ஒரு நேம் எழுதி அந்த டெட் பாடியோட நெஞ்சில் குத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஆபினா யாருன்னா, அங்கே இருக்க 8 பர்சன்ஸில் ஒருத்தன் தான். ஸோ அவனுக்கான கேசட் அங்கே இருக்குது, அதை எடுத்து ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஜிக்ஸா என்ன சொல்லியிருக்கான்னா, ஆபி தான் அவங்க எல்லோரும் இங்கே கொண்டு வந்தான், ஸோ அவனுக்கு நான் டேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு முன்னாடி ஒரு மிஷின் இருக்குது, இந்த மிஷினுக்குள்ளே 2 இன்சுலின் இருக்குது, அதான் உங்கள் 7 பேரில் யாராலும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ எல்லாரும் ஆபி மேலே காண்டாகிறாங்க. ஸோ அவனை கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஆபி என்ன சொல்கிறான்னா, நானே அந்த மிஷின் உள்ளே போய் அந்த இன்சுலின் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி அந்த மிஷின் உள்ளே என்டர் ஆகிறான். அந்த மிஷின் உள்ளே ஆபி போகிறான். அங்கே போய் ஒரு இன்சுலின் எடுத்துருதான். இன்னொரு இன்சுலின் எடுக்கும்போது அந்த மிஷினோட டோர் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது. அந்த மிஷின் ஃபுல்லாக தீப்பிடிச்சு எறியுது. எல்லாரும் அவனை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. பட் யாராலையுமே முடியலை. ஆபி அது உள்ளே கருகி இறந்து போகிறான். அதுவும் இல்லாமல் அந்த இன்சுலினும் அது உள்ளே உருகி போயிடுது. இப்போது ஜானையும் மேத்யூவையும் காட்டுறாங்க. ஜான் மேத்யூ கிட்ட என்ன கேட்குறான்னா, உனக்கு கேன்சருக்கு மருந்து இருக்கான்னு தெரியுமா தெரியாதான்னு சொல்லி கேட்குறான். பட் மேத்யூ என்ன சொல்கிறான்னா, எனக்கு அதை பற்றிலாம் தெரியாதுன்னு சொல்கிறான். ஜான் அதுக்கப்புறம் என்ன ரிப்ளை பண்ணுறான்னா, நான் இப்படி தான் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருந்தேன், திடீர்னு என்ன டாக்டர் உள்ளே கூப்பிட்டு நின்று கொஞ்சம் நாள் சாக போகிறோம், உனக்கு கேன்சர் இருக்குன்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த டாக்டரோட நேமை காட்டுறாங்க. அந்த டாக்டரோட நேம் என்னென்னா, லாரன்ஸ். இந்த லாரன்ஸாக ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஜிக்ஸாவால் கேம் ஆடப்பட்டவன்.
இப்போ இந்த கேம் ஆடுறவங்களை காட்டுறாங்க. அவங்க இன்னொரு ரூமை கண்டுபிடிச்சி உள்ளே போகிறாங்க. உள்ளே ஒரு பெரிய லாக்கர் இருக்குது, அதில் டைமிங் ஓடிட்டே இருக்குது, அதில் இன்னும் 4 மினிட்ஸாக ரிமைனிங் இருக்குது. இப்போ சேவியருக்கான கேசட் ஒன்று கிடைக்குது. அதில் ஜிக்ஸா சேவியர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லாக்கரை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு இன்சுலின் தேவை, அந்த இன்சுலின் உங்கள் பக்கத்தில் இருக்க குழிக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அந்த குழியை பார்க்குறாங்க, அதில் ஃபுல்லாமே இன்சுலினாக இருக்குது. அதில் 4 மினிட்ஸ்க்குள்ளே அவங்க தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ சேவியர் என்ன பண்ணுறான்னா, அமேண்டாவை அந்த குழிக்குள்ளே தள்ளி விடுறான். அப்போ அமேண்டா மேலே ஃபுல்லாக அந்த இன்சுலின் ஃபுல்லாக குத்தி இருக்குது. அதில் என்ன இன்சுலின் அவன் கண்டுபிடிக்கணும். டைம் முடிய போகும்போது தான் அமேண்டா அந்த இன்சுலினை கண்டுபிடிக்கிறான். அவன் அதை இன்செர்ட் பண்ணுறதுக்குள்ளே டைம் முடிஞ்சு போச்சு அண்ட் டோரும் லாக் ஆகிடுச்சு. இப்போது ஜான் மேத்யூ கிட்ட உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது, அது அந்த ரூமில் இருக்கிற ப்ரௌன் ஃபைல் இருக்குது, எடுத்து பாருன்னு சொல்கிறான். மேத்யூவும் அந்த ப்ரௌன் ஃபைலை எடுத்து பார்க்குறான். அதில் ஒரு 7 அக்யூஸ்டோட ஃபோட்டோ இருக்குது. அந்த 7 பேருமே மேத்யூவால் பொய் கேஸ் போட்டு உள்ளே வைக்கப்பட்டவங்க. இதை மேத்யூ பார்த்து ஷாக் ஆகிறான். அண்ட் இப்போ திரும்பவும் கேமை காட்டுறாங்க. அங்கே இருக்கிற எல்லா பர்சன்ஸுக்குமே மூச்சு விட முடியலை அண்ட் அவங்க நோஸ்லேருந்தும் மவுத்துலேருந்தும் ப்ளீடிங் ஆகுது. இப்போது சேவியர் என்ன பண்ணுறான்னா, அவங்க ஃபஸ்ட்டு லாக் ஆயிருந்து அந்த ரூம்குள்ளே போகிறான். அந்த ரூம்குள்ளே போய் அங்கே இருக்கிற லாக்கரில் இருக்க இன்சுலின் எடுத்துடலாம் பார்க்குறான். பட் அதை அன்லாக் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்ட் நம்பர் வேணும். அந்த பாஸ்வேர்ட் நம்பர் எப்படி கிடைக்கும்னா, அங்கே இருக்கிற ஒவ்வொரு பர்சனும் செத்ததுக்கப்புறம் அவங்க கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற நம்பர் தான் பாஸ்வேர்டுங்கிறத சேவியர் தெரிஞ்சுக்கிறான். ஸோ ஃபஸ்ட்டு அங்கே வர பர்சனாக அவன் கொலை பண்ணுறான். கொலை பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரையும் கொலை பண்ணி அந்த நம்பரை எடுத்துடலான்னு சொல்லிட்டு வெளியில் போய் ஒவ்வொருத்தரையாக தேடுறான். அந்த 3 பொண்ணுங்களும் டேனியலும் இப்போ ஒன்றா தான் இருக்கிறாங்க. அதில் ஒரு பொண்ணு அந்த எக்ஸ் மார்க் கண்டுபிடிக்கிறா. அந்த எக்ஸ் மார்க் எதில் இருக்குன்னா, ஒரு ஃப்ரேம் ஃபோட்டோ, ஒரு ஃபோட்டோவில் இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு ஃபோட்டோ கிடைக்கிது. அந்த ஃபோட்டோவில் மேத்யூவும் டேனியலும் சேர்ந்துருக்கிறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு இது யாருன்னு கேட்குறா. டேனியல் என்ன சொல்கிறான்னா, அவர் என் அப்பான்னு சொல்கிறான். ஸோ இப்போ அந்த பொண்ணு டேனியல் கிட்ட என்ன சொல்கிறான்னா, உங்கள் அப்பா தான் என்னை பொய் கேஸ் போட்டு உள்ளே தள்ளினாரு. ஸோ நீ என் கிட்ட வராத, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு தனியாக போயிடுறான். அமேண்டாவையும் பொய் கேஸ் போட்டு உள்ளே தள்ளினது மேத்யூ தான். ஸோ அமேண்டாவும் தனியாக போகிறா. இன்னும் மீதி இருக்கிற ஒரு பொண்ணு வந்து பிக்ஸ் வந்து இறந்து போயிருதா. அமேண்டா ஃபஸ்ட்டு அவங்க மாட்டிகிட்டு இருந்தா அந்த ரூம் பக்கம் போகிறா. அங்கே போய் அவங்க டெட் பாடிஸ் இருக்கிறத பார்த்துட்டு பயந்து போய் டேனியல் கிட்ட வரா. ஸோ அவளும் டேனியலும் பேஸ்மெண்ட்டுக்கு கீழே ரன் பண்ணுறாங்க. சேவியர் ஒவ்வொருத்தரையாக கொள்ள தேடி வரான். அந்த தனியாக பிரிஞ்சு போன பொண்ணு என்ன பண்ணுறான்னா, அங்கே இருக்கிற இன்சுலின் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி பாக்ஸ் உள்ள கை விடுறா. அதில் அவளோட ரெண்டு கையும் மாட்டிக்கிடுது, இன்சுலினும் உடஞ்சி போயிடுது அண்ட் அவளோட கை ஏறுபட்டு அவள் செத்து போயிடுறா. சேவியர் அவள் கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற நம்பரை எடுத்துக்கிடுறான். இப்போ சேவியருக்கு தேவை அமேண்டா அண்ட் டேனியல், இவங்க ரெண்டு பேர் கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற நம்பர் தான். ஸோ இவங்களை கொலை பண்ணுறதுக்கு அவங்கள தேடி வரான். அமேண்டாவும் டேனியலும் பேஸ்மெண்ட்டுக்கு ஓடிட்டுருக்காங்க. இப்போ ஜானை மேத்யூ அடித்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். அவனோட பையன் எங்கே இருக்கான்னு சொல்லி கேட்குறான். பட் ஜான் சொல்ல மாட்டேங்கிறான். கடைசி ரொம்ப டார்ச்சர் பண்ணதுக்கப்புறம் ஜான் என்ன சொல்கிறான்னா, இந்த கேம் ஓவர் ஆக போகுது, டைமை பாருங்கிறான். அங்கே வெறும் 1/2 hour தான் இருக்குது. ஜான் சேவியரை மட்டும் அந்த இடத்துக்கு கூட்டு போகிறேன்னு சொல்கிறான். ஸோ இப்போ ஜானும் சேவியரும் போலீஸ் கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி தனியாக வராங்க. காரில் அந்த இடத்துக்கு டிரைவ் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. போலீஸ் அந்த பர்சன்ஸ் இருக்கிற இடத்த எப்படியா ட்ராக் பண்ணி போயிடலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் இந்த டைமில் சேவியர் என்ன பண்ணுறான்னா, அமேண்டாவையும் டேனியலையும் கொள்ள ட்ரை பண்ணுறான். அமேண்டாவும் டேனியலும் அவங்க ஃபஸ்ட்டு லாக் ஆகிருந்த அதே ரூம்குள்ளே போய் அவங்கள லாக் பண்ணிக்கிறாங்க. அந்த ரூமில் பேஸ்மெண்ட்டுக்கு போக இன்னொரு வழி இருக்குங்கிறத அமேண்டா கண்டுபிடிக்கிறா. ஸோ டேனியலும் அமேண்டாவும் அது வழியாக பேஸ்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அதே டைமில் டேனியலும் சாரி மேத்யூஸும் ஜானும் அங்கே காரில் வந்துட்டுருக்குறாங்க. ஜான் மேத்யூ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான் அண்ட் ஜான் ஒரு கீ கொடுத்து இதை வச்சு தான் அந்த டோரை ஓப்பன் பண்ண முடியும்னு சொல்லி அந்த இடத்துல அவனை ட்ராப் பண்ணுறான். ஸோ இப்போது மேத்யூ அந்த இடத்துக்குள்ளே போகிறான். அங்கே போய் அவனும் பேஸ்மெண்ட்டில் தான் இருக்கிறான். இப்போது அமேண்டாவும் டேனியலும் பேஸ்மெண்ட்டில் தான் இருக்கிறாங்க. அமேண்டாவும் டேனியலும் இப்போ பேஸ்மெண்ட்டில் ஓடி போய் ஒரு ரூம் கதவை திறந்து ஒளிஞ்சிக்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த ரூம் எந்த ரூம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் ரிவ்யூவில் நான் சொல்லியிருந்தேன், அந்த லாரன்ஸும் ஆடமும் இருந்த அதே ரூம் தான். அதில் ஆடமோட போனம் கிடைக்குது அண்ட் செப் இவங்க எல்லாம் செத்து கிடக்கிறான் அந்த ரூமில். சேவியரும் அதே ரூம்குள்ளே அவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ண என்டர் ஆகிறான். பட் டேனியல் சேவியரை கொலை பண்ணிடுறான். போலீஸ் ஒரு வீட்டுக்கு ட்ராக் பண்ணி போனாங்க இல்லையா, அந்த வீட்டில் போய் பார்க்கும்போது அங்கே நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. சிஸ்டத்தில் என்னென்னா, இவ்வளோ நேரம் அவங்க பார்த்துட்டு இருந்த ஜிக்ஸா கேம் அதுலேயும் ப்ளே ஆகுது. பாஸ் பட்டன் அமுக்குறாங்க, அதில் பாஸ் ஆகுது. ஸோ இப்போ அவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இது எதுவுமே லைவ் இல்லை, இவங்களை ஏமாத்துறதுக்காக பண்ண ட்ராப்புங்கிறது இப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது. ஜான் சொன்ன 2 hours டைம் இப்போ முடியுது. அந்த டைம் முடியவும் ஜான் சீட் பக்கத்தில் இருந்து ஒரு கபோர்டு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. அந்த கபோர்டு உள்ளே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, டேனியல் இருக்கிறான் அண்ட் ஃபேஸில் ஒரு மாஸ்க் போட்டிருக்கிறான். ஸோ டேனியல் உயிரோடு தான் இருக்கிறான். அண்ட் போலீஸ்க்கு இப்போ தான் என்ன தெரியுதுன்னா, இது மேத்யூவை வர வைக்கிறதுக்கான ஒரு ட்ராப்புன்னு தெரியுது. ஸோ மேத்யூ அங்கே மாட்டிக்கிட்டான்.
இப்போ மேத்யூ ஃபர்ஸ்ட் பார்ட்ல லாரன்ஸும் ஆடமும் இருந்த அந்த ரூம்குள்ள என்டர் ஆகிறான். பட் அந்த ரூம்குள்ள யாருமே இல்லை. ஆடமோட பொணமும் செப்போட பொணமும் மட்டும்தான் இருக்குது. அவனோட பையனும் அமேண்டாவும் கூட அங்கே இல்லை. ஸோ அவங்க பாத் டப்ல யாரோ இருக்க மாதிரி இருக்குன்னு கிட்ட தள்ளி போறான். அங்க போய் பார்க்கும்போது அங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல லாரன்ஸ் எப்படி பிக் மாஸ்க் போட்டுட்டு கடத்துனாங்களோ அதே மாதிரி பிக் மாஸ்க் போட்டுட்டு மேத்யூவோட கழுத்துல ஒரு இன்ஜெக்ஷனை கொடுத்து அவனை மயக்கமடைய வைக்கிறாங்க. அவன் மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும்போது அவனோட காலும் ஒரு செயினில் டைப் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் அவன் பக்கத்தில் ஒரு டேப் ரிகார்டு இருக்குது. அதை எடுத்து அவன் பிளே பண்ணும்போது அதில் அமேண்டா பேசுகிறாள். அமேண்டா என்ன சொல்கிறான்னா, மேத்யூ உன்னால் தான் நான் ஜெயிலுக்கு போனேன். அண்ட் நீ தான் என் மேலே பொய் கேஸ் போட்டு உள்ளே தூக்கி வச்ச. உன்னால் தான் நான் ட்ரக் அடிக்ட் ஆனேன். ஸோ அதனால தான் நான் ஜிக்ஸா கேமே ஆட வேண்டியதாச்சு. அதிலிருந்து வெளியில் வந்து நான் இன்னொரு லைஃப் வாழ ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் ஜான் என்னை மீட் பண்ணார். ஸோ அவர் சொன்னது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நான் அவர் கூட சேர்ந்துக்கிட்டேன். ஸோ இது என்னோட கேம். நான் தான் இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். என்னோட முதல் விக்டம் நீ தான். உன்ன வயசான இந்த கேமை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இந்த ரெக்கார்டாக முடிக்கிறா. ஸோ இவ்வளோத்தையும் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமேண்டா. அண்ட் இதுக்கான ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் தான். அண்ட் இந்த படத்தோட ரியல் ஹீரோவும் ஜான் தான். ஜான் இன்னும் சாகலை, வெளியில் காரில் தான் இருப்பான். அதை கிளைமேக்ஸில் கூட காட்டுவாங்க. அண்ட் தேர்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட வெறித்தரமாக இருக்கும். இதுக்கு அடுத்தடுத்த பார்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கான வீடியோ எல்லாமே நான் குயிக்காக அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம், நன்றி.